ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அதாவது சின்ன குழந்தைய கூட இப்போல்லாம் ஏமாற்ற முடியாது. சின்ன குழந்தைகள் ரொம்ப விவரமாக இருக்குது. எதாக இருந்தாலும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்மளை விட ஒரு படி மேலே போய் கூட யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சில பேருக்கு விவரம் தெரியாது, ஏமாத்திரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணோம்னா நம்மளை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்திடுவாங்க. ஒரு முதலாளி, அவர்கிட்ட ஒரு தொழிலாளி. அந்த தொழிலாளியை பற்றி அந்த முதலாளிக்கு எப்போவுமே ஒரு அவனுக்கு எதுவும் புரியாது, எதை சொன்னாலும் நம்பிடுவான் அப்படிங்கிற ஒரு மன எண்ணம் அவருக்கு உண்டு அந்த முதலாளிக்கு. முதலாளி அலுவலகத்தில் உட்காந்துருக்கார். அவருக்கு அவருடைய நண்பர் வந்து ஒரு கிஃப்ட்டு ஒன்று கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறார். கிஃப்ட்டு என்னென்னா, வீட்டில் தயாரித்த ஒரு சட்டி நிறைய நல்ல வறுத்த கோழி, அப்புறம் ஒரு பாட்டிலில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ், ஒரு பாட்டில் நல்ல கூலாக ஒரு பாட்டில் கொண்டு ரெண்டையும் கொடுத்துட்டு, எப்பா மத்தியான சாப்பாட்டுக்கு இதை வச்சுக்கப்பா அப்படின்னு அந்த முதலாளிகிட்ட அவருடைய நண்பர் கொடுத்துட்டு போயிட்டார். இவர் மத்தியான சாப்பாட்டுக்கு போகும்போது கையில் எடுத்துகிட்டு போய் வீட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, முதலாளி இல்லையா, இதை எப்படி தூக்கிட்டு போகிறது? உடனே வேலையாளை கூப்பிட்டார். அவனுக்கு எதுவுமே தெரியாது புரியாதுன்னு நினைக்கிறாருல, அவனை கூப்பிட்டார். நல்ல ஒரு துணியை போட்டு அந்த சட்டியை மூடி, அந்த கோழி ஃப்ரை இருக்குல்ல அதை மூடி, கையில் அந்த தண்ணி அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலையும் கொடுத்துட்டு, இங்கே பாருப்பா இதை போய் வீட்டில் போய் அம்மாட்ட கொடுத்துரு, ஐயா கொடுத்து அனுப்பிச்சின்னு சொல்லி கொடுத்துரு, நான் வந்து பார்த்துக்கிருவேன். இங்கே பாரு ஒரு விஷயம் சொல்லி அனுப்புகிறேன், தெரிஞ்சுக்க, இதில் ஏதோ முக்கியமான பொருள் இருக்குன்னா நினைக்காத, இந்த சட்டி இருக்குல்ல, சட்டியில் வெள்ளை துணியை போட்டு மூடியிருக்கேன், இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு திறந்து பார்க்காம கொண்டு போனோம். திறந்து பார்த்தேன்னு வச்சுக்க, உள்ளே வந்து ஒரு புறா இருக்குது, ஒரு பறவை இருக்குது, அது பறந்து போயிடும். அப்புறம் நான் உன்னைய கண்ணு மண்ணு தெரியாமல் வைவேன். சட்டியில் அந்த துணியை திறந்தீன்னா புறா பறந்து போயிடும். கவனம். அதே மாதிரி ஒரு பாட்டில் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன்ல, அது என்னமோ ஏதோ நினைக்காத, கடுமையான விஷம், ஒரு சொட்டு அப்படி நாக்கில் பட்டுச்சுன்னா உடனே மரணம், அதனால் அது முயற்சி பண்ணாத, மோந்து பார்த்தாலே மரணம்ப்பா தெரிஞ்சுக்க அப்படின்னு ஏகப்பட்ட பில்டப் கொடுத்து அந்த கோழி வறுவலையும் கூல்ட்ரிங்க்ஸையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். இவன் போனான்ல, இந்த ஆஃபீஸை விட்டு கொஞ்சம் தூரம் தாண்டினோடனே ஒரு காட்டு வழியாக தாண்டி அப்புறம் அவர் வீட்டுக்கு போகணும். காட்டு வழியில் உள்ளே புகுந்தோடனே தெரியாதா, வாசம் நம்மளை மூக்கை தொலைக்குத அப்படின்னு உட்காந்து பிரித்தான். கோழி வறுவல் நல்லா மூக்கு பிடிக்க காலி பண்ணான். கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து நல்லா குடித்தான். ரெண்டையும் விட்டு எறிஞ்சு விட்டு அவன் பாட்டுக்கு அங்கே போகலை, வீட்டுக்கு போகலை. ஒரு மணி ஆச்சு, இவர் கிளம்பி வீட்டுக்கு போனார். சாப்பாடு ரெடியா அப்படின்னு கேட்டார் வீட்டு அம்மாட்ட. இந்தா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, இப்போ தான் விசில் அடிக்க போகுது சாதம். சரி, சாதம் ரெடி ஆகலைன்னா பரவாயில்லை, நாம் கொண்டு வந்தால வேலையாள் அந்த கோழிக்கறி அந்த கூல்ட்ரிங்க்ஸ் அதையாவது கொண்டு வா அப்படின்னாரு. அவன் வரவே இல்லையே அப்படின்ட்டாங்க அந்த அம்மா. கோபம் வந்துச்சு பாருங்க, அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிப்பிடுவேன் அப்படின்னு வேகமாக திருப்பி வந்துட்டார் ஆஃபீஸ்க்கு. நடந்தே வந்துட்டார். வந்தால் ஆஃபீஸில் அவன் நல்லா ஒரு இடத்துல நீட்டி நிமிர்ந்து நல்லா தூக்கம், ஏன்னா அருமையாக சாப்பிட்ருக்கான், பத்தா குறைக்கு கூல்ட்ரிங்க்ஸும் சாப்பிட்ருக்கான், நல்லா தூங்குறான். டேய், என்ன சொல்லி அனுப்பிச்சேன், நீ என்ன பண்ணியிருக்கன்னு எழுப்பினார். ஐயா மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு ஆரம்பித்தான். ஒன்றும் தெரியாதவன் தானே, அவன் அழகாக சொல்கிறான். ஐயா நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்கல்ல அந்த சட்டி அப்படின்னா, தூக்கி தலையில் வச்சு நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே காற்று அடித்ததில் துணி பறந்துருச்சியா, துணி பறந்தோடனே உள்ளே இருந்த பறவையும் பறந்து போயிடுச்சியா, பறவை எங்கடான்னு கேட்பீங்கல்ல, என்னை கண்ட மணிக்கு திட்டுவேன் அடிப்பேன்லாம் சொன்னீங்கல்ல, உங்ககிட்ட அடி வாங்கிறதுக்கு உயிரை விட்டுறது மேலுன்னு சொல்லி நீங்கள் விஷத்தை குடிச்சு அனுப்பிச்சிங்கல்லையா, அந்த விஷத்தை குடிச்சுப்பிட்டு இப்போ படுத்து கிடக்குறீங்கயா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறீங்கயா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க. என்ன ஆயிருப்பார் முதலாளி, யாரையும் ஏமாத்தணும்னுச்சா அவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்க. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள், வணக்கம்.